சில பேர் சொல்கிறாங்க ஹிந்தி வந்து தமிழை அழிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஹிந்தி வந்து தமிழை அழிக்குமா, அழிக்க முடியுமா? தமிழ் வந்து இந்தியை காட்டினா பழைய மொழி, அது வந்து தமிழை எந்த மொழியும் தமிழை அழிக்க முடியாது, ஒருபோதும் அழிக்காது. தமிழ் அழியாது, மாறாக என்ன ஆகும், வளர்ச்சியடையவே செய்யும். ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள், எந்த மொழியும் பிற மொழியை கொலை செய்யாது. சொல்லப்போனால் தமிழை யார் கொலை செய்கிறாங்க தெரியுமா? தமிழராக நாம் தான் தமிழை கொலை செய்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, நம்முடைய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார், அவர் பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் நமக்கு நன்றாக தெரியும், நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் தம்முடைய இளம் பருவத்தில் ரொம்ப காலம் காசியில் தங்கியிருந்தார். அப்போ காசியில் தங்கியிருந்தப்போ அவர் என்ன படித்தாருன்னா, சமஸ்கிருதத்தையும் இந்து மொழியையும் இந்தி மொழியும் நல்லா படித்து அதில் தேர்ச்சி அடைஞ்சார். நீங்கள் சொல்லுங்கள், அவரால் தமிழ் வளர்ந்ததா? அழியிலையே, அவர் இந்தி மொழியும் சமஸ்கிருதம் படிச்சிருந்தாலும் தமிழ் அழிஞ்சு வச்சா, அவர் தமிழ் எப்படி வளர்த்தார்? வேறு யாரும் வளர்க்காத அளவுக்கு தமிழை வளர்த்தார், செழித்தது அவர் காலத்தில் தமிழ் செழித்தது. இது இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? பிற மொழிகள் கற்பதினால் தாய்மொழி அழிந்துவிடும் என்ற வாதம் ஏற்படுவதல்ல. நிறைய சொற்கள் தமிழிலிருந்து இந்திக்கு சென்றிருக்கின்றன, இந்தியிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கின்றன. அதில் தமிழிந்துக்கு தமிழிலிருந்து இந்திக்கு வந்ததா அல்லது இந்தியிலிருந்து தமிழுக்கு போனதா என்று நாம் இன்று உறுதியாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தயார் என்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. தயார்ங்கிற வார்த்தையை எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம், நான் தயாராக இருக்கேன், சீக்கிரம் தயாராக இல்லையா, தயார் செய் அப்படிங்கலாம் யோகப்படுத்துகிறோம், நான் தேர்வுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படிலாம் நம்ம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை வேடிக்கையை பாருங்கள், இந்தியிலும் அதே வார்த்தை அதே அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள். இப்படி அநேக வார்த்தைகள், தயார் என்ற வார்த்தை தமிழ்ந்து இந்திக்கு போனதால் அல்லது இந்தியும் தமிழுக்கு வந்தால் யாருக்கும் தெரியாது. ஆனால் தயார் என்கின்ற சொல்லை நாம் எப்படி எப்படியெல்லாம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். இந்த சர்வ சாதாரண இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டுங்க, இதுவும் இந்தியாவில் அப்படியே பயன்படுத்திட்டு வருகிறது. அதனால் ஹிந்தி தமிழை அழிக்குமாங்கிறதுலாம் வீண் விவாதம். தமிழ் ஹிந்தி தமிழை அழிக்காது, மாறாக தமிழ் வளரத்தான் செய்யும். இதை நான் உறுதியாக சொல்வேன் உங்களுக்கு.